பிரைஸ் எல்லாம் கர்த்தர் நல்லவர். இந்த அற்புதமான காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகள் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தெய்வ கிருபையும் தெய்வ சமாதானமும் நம் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே ஆளுவதாக என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இரட்சிப்பின் அதிபதியாகிய கிறிஸ்துவை நமக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்து பூரணராக கடந்து போக அவருக்கு கொடுத்த விலை மதிக்க முடியாத அந்த உறவுகள் மூலமாக ஏற்பட்ட மிகப்பெரிய அற்புதமான ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை, பழைய உடன்படிக்கையிலே தேவன் இஸ்ரவேல் மக்களை தன்னுடைய ஊழியக்காரரை கொண்டு ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அதிலே இஸ்ரவேல் மக்களிலே ஆசேரை குறித்து தேவன் சொன்ன காரியத்தை ஒவ்வொரு வசனமாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு இறுதியான அவரை குறித்து சொல்லப்பட்ட 4 வசனங்களிலே கடைசி வசனத்தின் கடைசி வரிகளை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கிறேன், 33:27 வசனம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். சத்துருக்களை தனக்கு முன்பாக இருந்து துரத்தி விடுகிறதற்கான அதிகாரத்தையும் கட்டளையும் கொடுக்கிற தேவன் என்பதை இந்த காலை வழியில உணர்ந்து கொள்ளுங்கள். இல்லைங்க, புதிய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா சத்ருவை நேசின்னு சொல்லி இருக்கிறாருங்க. சரிதான், கிறிஸ்து இயேசு சத்துரு நமக்கு எதிரான காரியங்களை அழிக்கும்படிக்கு அன்றைக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்து அதை சிலுவையிலே அதை செய்து முடித்து அழித்து விட்டார். நம்ம போய் அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ இது புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல நீங்க இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா புரியும். இல்லைன்னா யார் யாரெல்லாம் எதிரியா அவங்களை அழிக்கணும்னு நினைப்போம். ஆண்டவரே இவர்களை அழித்து விடுமாண்டவரே, இவர்களுக்கு எனக்கு விரோதமாய் செய்கிறார்களப்பா, அவர்கள் நாசமா போவதாக இன்னைக்கு ஜெபம் பண்றான் நிறைய பேர். நாம் எப்படிப்பட்ட ஜெபிக்கிறோம்? அன்பின் ஜெபமா, அழிவின் ஜெபமா? சத்துருவை நேசி என்று அறிவித்த ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலும் அறியாமல் இவர்கள் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அறிவித்த தேவன். ஏதோ வாழ்விலே பேசிட்டப்பா, இதெல்லாம் ஃபாலோ பண்ண நல்லா இருப்பீங்க, இல்லைன்னா அவ்வளவுதான், எப்படியாவது போங்க அப்படின்னு சொல்லல ஆண்டவர். இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஜீவனை குறித்து அவர் பேசினார். அவர் வாழ்க்கையில மிக உன்னதமான திட்டங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இங்கே ஆசேரை குறித்த இறுதியான ஆசீர்வாதங்களை பாருங்க. முதல் ஆசீர்வாதத்திலிருந்து நிறைய ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுத்திருக்கிறாரு. ஆசீர்வாதத்துக்கு அளவே கிடையாது. ஆசேரியின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவையும் ஆட்கொள்ளுவதாக இந்த காலவெளியில பேசுகிறேன். ஏனென்றால் இன்னைக்கு புத்திர சந்தானம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகட்டும். 24 பாருங்க, அவர்கள் சகோதரர்களோடு கூட ஐக்கியமாயிராதவர்கள் அவர்களுக்கு பிரியமாய் அமைவதாக. அவர்கள் காலை எண்ணெயிலே தோய்ப்பார்கள், ஆரோக்கியமாய் இருப்பார்களாக. இரும்பும் வெண்கலமும் பாதத்தின் கீழ் இருக்கும், அவர்கள் பாதத்தின் கீழே ஆசீர்வாதங்கள் கொட்டி கிடக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும். எத்தனை காலம் வாழ போறனோ அத்தனை நாளும் இந்த வேதனை இல்லாத பலனால நாட்கள் எனக்கு இருக்கிறது. ஆசேரை குறித்து ஆசீர்வாதங்கள், அவர் அவருக்கு சகாயராக இருக்கிறார் தேவனே. வானத்தின் மேலும் நமது மாட்சிமையோடும் ஆகாய மண்டலங்களின் மேலும் அவர் இருக்கிறார், ஏறி வருகிறார். இன்றைக்கு எனக்குள்ளே வந்து வாசமானார். ஆசேரை விட ஆசீர்வாதமான வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில பார்க்கிற சத்துருக்களை துரத்தி வனாதி தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறான் பார்த்தோம். அதுக்கு மட்டுமல்ல, அவர் எனக்கு அவருடைய புயங்கள் எனக்கு ஆதாரமாக இருக்குது. எனக்கு எனக்கு பேசி அவர் தான், அவர் மேலதான் நான் நிக்கிறேன். அவர் தான் எனக்கு எல்லாமே. கண்மலை மீது கட்டப்பட்ட புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பாக இருக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிச்சயமா நம்மள பலிக்குங்க. இதெல்லாம் கேட்கணுங்க, இதெல்லாம் அறிவிக்கணுங்க, இதெல்லாம் பேசிட்டே இருக்கணுங்க. உங்க வாழ்க்கையில் அது வந்துருங்க. அன்புக்குரியவர்களே, நம் தேவன் சத்துருக்களை துரத்தி அவளை அழித்து போடு என்று அன்னைக்கு கட்டளையிட்டார். இன்னைக்கு இயேசு அந்த கட்டளை நிறைவேற்றி விட்டார். இன்னைக்கு நாம் போய் போராட வேண்டிய அவசியமே இல்லை. எபேசியர் 6 வாசித்து பாருங்க, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு நில்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. யாக்கோபுல வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அப்போ அவன் முன்னோட்டு ஓடிடுவான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத போய் சண்டை போடுறான்னு பிசாசுகிட்ட நிக்காதீங்க. அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளை இந்த அற்புதமான காலை வேளையில தேவன் சத்துருக்களை இன்னும் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல
ஒருமுறை ஆண்டவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது அதை குறித்து சொன்ன ஒரு வசனத்தை புதிய உடன்படிக்கையில் நான் வாசிக்கிறேன். லூக்கா 19 அதிகாரம் 42-43 பாருங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னைய முன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல் நீராதபடிக்கு ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஒரு எச்சரித்த வேத பகுதி இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, தேவனை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்றதை அதை தான் ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட தேவன், சத்துருக்களை அழித்து போட கட்டளை கொடுத்தார் ஆசேருக்கு, ஆனால் கிறிஸ்து வழியாக அதை நிறைவேற்றி இருக்கிறார் என்கிற செய்தியை, நற்செய்தியை நாம் புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையிலே எதிரிகளின் போராட்டம் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அன்று சொன்னாரு, உனக்கு விரோதமா உருவாக்கப்பட எந்த ஆயுதமே வாய்க்காத போமா, நீ குற்றவாளியாக மாற மாட்டாய், நீ குற்றப்படுத்துவாய் அனைகரை, சத்துருக்களை நீ மேற்கொள்ள முடியும், உனக்கு எதிரியே கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி தேவன் நமக்கு வழியை வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, புரிந்து கொள்ளுங்கள், அறியாமை என்பது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கிறது. இக்னோரன்ஸ் ஹேவ் எ சின். வாழ்க்கையில இன்றைக்கு பாவமே செய்து கொண்டு பாவத்திலே வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவம். பாவத்திலிருந்து பாவத்துக்கு பலியான இயேசு கிறிஸ்துவை அறிந்து அறிகிற அறிவில வளர்வதுதான் மிக முக்கியம். இங்கே நாம் பார்க்கிறோம், அவரை அறிகிற அறிவு இல்லாதனால கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது சிலருக்கு. நீ அறியாமற் போனபடியினால் சத்துரு என்ன பண்றானா, உன்னையும் உன் பிள்ளைகளையும் தரைமட்டமாக்கி போடு வரைக்கும் ஒரு கல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அழிக்கப்படுகிற நாட்கள் வருகிறது. அன்புக்குரியவர்களே, இது அன்றைக்கு எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார். இன்றைக்கு உணர்ந்து கொள்ளுங்கள், நம் தேவன் சத்துருக்களை ஜெயித்திருக்கிறார். சாத்தானை ஜெயித்தவர் அவர். ஜெயித்தவரை கொண்டு நாம் ஜெயிப்போம், வாழ்விலே உன்னதமான மாற்றங்களை காண்போம். இதனாலே தேவனை குறித்த அறிவு, சத்துருக்களை அவர் ஜெயித்திருக்கிறார், ஜெயிக்கிற தேவன், ஜெயித்த தேவன் என்பதை நாம் உணர்ந்து நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவு என்னன்னா, அவரை அறிகிற அறிவில ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருகுவோம். வேதம் சொல்லுகிறது தெளிவாக, 2 பேதுருவின் புஸ்தகம் 3:18 சொல்லுகிறது, அவரை அறிகிற அறிவிலும் கிருபையிலும் நீங்கள் வளருங்கள், ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவர். சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே, சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே, கைத்தட்டி பாடிடுவோம் இயேசுராஜாதி ராஜாவே, நன்றி சொல்லி பாடிடுவோம் இயேசுராஜாதி ராஜாவே, வானலத்தோர் பூதலத்தோர் எல்லா முழங்கால் முடங்கிடுமே, வானலத்தோர் பூதலத்தோர் எல்லா நாவும் அறிக்கையிடும், ஜெயித்தாரே ஜெயித்தாரே மரணத்தை ஜெயித்தாரே, ஜெயித்தாரே ஜெயித்தாரே சாத்தானை ஜெயித்தாரே. ஆமாண்டவரே, எங்கள் சார்பிலே சாத்தானை எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட்டு உங்கள் எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன் என்பதை எபேசியர் 1 அதிகாரம் 1 வசனங்களில் நாங்கள் வாசிக்கிறோம். ராஜா நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன், எங்களுக்காக போராடி ஜெயித்த தேவன், அந்த ஜெயத்தை கொண்டு ஆண்டவரே நீங்கள் பொல்லாங்கினா நீங்கள் ஜெயித்தீர்கள் ஆகவே உங்களுக்கு எழுதுகிறேன் சொன்னது போல, நாங்கள் ஜெயிக்கப்பட்டவர்கள், நாங்கள் ஜெயித்தவருடைய வாழ்வில் நாங்கள் ஜெயித்து இந்த உலகத்தில் ஆண்டவரே எல்லாவற்றையும் சத்துரு சத்துரு என்று நாங்கள் பயந்து கொண்டு ஆண்டவரே அவனுக்கு இடங்கூடாதபடிக்கு சத்தியத்தை அறிகிற அறிவில ஒவ்வொரு நாளும் வளர்ந்து ஆண்டவரே சத்தியத்தை அறியாமல் போனால் எங்கள் வாழ்க்கை சங்காரம், ஆண்டவரே நாங்கள் அழிந்து போக முடியும், ஜீவனுக்கு அந்நீராய் போகாதபடிக்கு விரோதிகளால் பட்சிக்கிற அக்னி எங்களுக்கு ஆக்கினை கிடைக்காமல் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவர்களாய் மாற்றம். ஒவ்வொருவரையும் மனதார இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இதனாலுக்குரிய கிருபைகளால் அலங்கரிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இல்லாத பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர்,
இன்றைய வேத பகுதியின் ரகசியங்களை புரிந்து கொள்ளுவோம், சத்துருக்களை நேசிப்போம். தேவன் நமக்கு சத்துருக்கள் இல்லாமல் சமாதானமாய் வாழும்படி கிருபை செய்திருக்கிறார். பிளஸ் யூ ஆல், ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் டே. இந்த வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் துவங்கின நீங்கள் இழந்து போன எல்லாம் இன்னைக்கு உங்களை வந்து சேரும் என்பதை எந்த விதமான சந்தேகம் இல்லை. பிளஸ் யூ ஆல், தேங்க்யூ.